ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான லன்ச் ரெசிபி எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம். எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஈஸியான லன்ச் ரெசிபி நீங்களும் நாளைக்கு செஞ்சு பாருங்கள். கேட்டு விரும்பி இன்னொரு தட்டு சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே உரிச்ச பூண்டு 10-15 பூண்டு பல் சேர்த்துக்கங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் செவந்து பூண்டு லைட்டாக வதங்கின பிறகு இதோட 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கங்க. கூடவே 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க. இதில் நம்ம காய்கறியில் எதுவுமே சேர்க்க பொறுத்து இல்லை. பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கலந்துக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதில் 1/2 கப் அளவுக்கு புளிக்கரைசல் தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருந்தேங்க, அதை கரைச்சி 1/2 கப் அளவுக்கு புளிக்கரைசல் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இதோட 1 கப் அளவுக்கு நல்லா திக்காக அரைச்ச தேங்காய் பால் ஊற்றிக்கங்க. ஊற்றி கலந்துக்கங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து கலந்துட்டு இதோட 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் 15 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க. பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக நீங்கள் சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம், அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் அளவுகள் சேர்த்துக்கங்க. இப்போ அரிசி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. உப்பு 10 டீஸ்பூன் கொஞ்சம் சேர்த்து கூட கலந்துக்கலாம். இப்போ நல்லா 1 முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். 1/2 கப் புளிக்கரைசல், 1 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் போதும். வீடே மணக்கும், கிச்சன் முழுவதும் கம கமக்கும். இந்த லஞ்சை செஞ்சு பாருங்கள், இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்து பார்த்துக்கலாம். நல்ல மணக்க மணக்க சுவையான லன்ச் ரெடியாக எடுத்து இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியை கட் பண்ணி தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம். இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து அனுப்பலாம், மதிய லன்ச்சுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க. சூப்பராக அருமையாக இருக்கும். இதுக்கு பெருசாக எதுவுமே சைடிஷ் கூட தேவையில்லை. வெறும் அப்பளம் இல்லை ஆனியன் ரைத்தா ஒன்று இருந்தால் போதும், அருமையாக பக்காவாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லன்ச் ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.